பிடாமணி, கருமணி, மாயமணி, மகாமந்திரமணி, வேதமணி, நாதமணி, பூதமணி, மந்திரமணி, முத்துமணி, லாடமணி, தொடரமணி, மதுரை வீரன், கருப்பண்ண சுவாமி, கருப்புசாமி, லாடசாமி, லாடமுனி என்று சொல்லக்கூடிய பாவாடராயின் என்று சொல்லக்கூடிய பல பல தேவதைகள் எல்லை தேவதைகளாகவும் கிராம தேவதைகளாகவும் குல தெய்வங்களாகவும் விளங்கி அந்த குடும்பத்தை குலத்தை காக்கக்கூடிய தெய்வங்களாக விளங்கி குடும்பத்தை காக்க செய்யக்கூடிய தெய்வங்கள் தான் இந்த குல தெய்வங்கள். அந்த குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானது. எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் சக்தி படைத்தவர்கள் குலதெய்வம் என்பது அனைவருக்கு தெரிவதே இல்லை. எந்தவொரு சுபகாரியமாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டின் பிறகுதான் சுபகாரியம் ஈடுபட வேண்டும். அது காது குத்தல் விழாவாக இருந்தாலும், அது திருமண விழாவாக இருந்தாலும், அது பயிர் செய்வதாக இருந்தாலும், அல்லது வீடு கட்டுவதாக இருந்தாலும், அந்த வீட்டில் செங்கல்லை வைத்து குலதெய்வமாக வழிபட்டு, வாசு தெய்வமாக வழிபட்டு, எல்லை தெய்வமாக வழிபட்டு, அது முனிஷ்வனாக வழிபட்டு, அந்த தெய்வ தெய்வாளுக்கு அபிர்வாகம் தந்து பூஜை செய்து அதன் பிறகு தொழிலை தொடங்கினால்தான் அந்த தொழில் சிறந்து விளங்கும். எந்த ஒரு திருமண பாகியமாக இருந்தாலும் அந்த திருமணத்துக்கு முன்பாக முனீஸ்வரனை வழிபட்டு குலதெய்வத்தை வழிபட்டு அதன் பிறகுதான் திருமணத்தை நடத்த வேண்டும். அதே போன்று குழந்தைகளுக்கு நல்ல கல்வியில் சிறந்து விளங்க வேண்டுமானால், முடி வாங்க வேண்டுமானால், அந்த முடியை குலதெய்வத்துக்கு காணிக்கையாக்கி மொட்டையடித்து காது குத்தல் வேண்டும். அப்போதுதான் அந்த குழந்தைய ஆயுள் நீடிக்கும், எதிர்காலம் சிறப்படையும், கல்வி பெருகும், வாழ்க்கை எதிர்காலம் சிறப்படையும். அதனால் தான் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானது. அந்த குலதெய்வ வழிபாடு அந்த குலத்தை காக்கக்கூடிய, அந்த குடும்பத்தை காக்கக்கூடிய தெய்வங்களாக இன்றும் அன்றும் விளங்கி வருகிறது. அப்படிப்பட்ட குலதெய்வ அருளால் ஜாதகமே இல்லாமல் என் குலதெய்வமான முனிஷிலால் இப்படி முகத்தை பார்த்தும் கைதைக்கு பார்த்தும் நீங்கள் மனதில் நினைத்து வந்து நேரில் பார்த்தது போல் பரிச்சென்று போலன்னு சொல்லி தீர்க்க முடிய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொண்டு அனைவரையும் அதிர்ஷ்டமடை செய்வதால் அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர். இதுதான் முனிஷர் அழ்வாக்கு. முனிஷர் அழ்வாக்கு என்பது இதுதான். அப்படிப்பட்ட முனிஷர் அழ்வாக்கால் பால் முனி, செம்முனி, ஜிராமணி, கருமுனி, மாயன், மகாமந்திரமுனி, இந்த முனி நவகிரகம் 9, ராசி 1, நட்சத்திரம் 27, 63, நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள் போன்ற ஆழ்வார்களுடைய அருளை பெற்றோம். 18 சித்தர்கள், கும்பமணி, மச்சமணி, சட்டமணி, பிரம்மஷி, கொங்கட, புலிப்பானி, கோரக்க, வள்ளர், போகமணி போன்ற சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் யோகிகளுடைய அருளை பெற்று நடராஜபத்தினும் பாடலை பாடி சித்தருடைய அழ்வாக்கின் மூலமாக அந்த பரம்பரை ஜோதி மூலமாக அரிய ரகசியங்களை கொண்டு அனைத்து பிரச்சனைக்கும் நிரந்தரமாக திருவொண்டு அனைவரையும் எளிதில் அதிர்ஷ்டமடையக்கூடிய வழிபாட்டு முறைகளையும் இறை வழிபாட்டு முறைகளையும் இறை பரிகாட்டு மூலமாகவும் சகல தோஷங்களை நிவர்த்தி செய்து வாழ்நாள் முழுவதும் குடும்பத்தில் அனைவரையும் அதிர்ஷ்டமடை செய்தால் அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர். எனவே முனிஷர்கள் அழ்வாக்கு என்பது மிக மிக முக்கியமானது. அந்த முனிஷர்கள் அருள்வாக்கால் தான் அந்த காலகட்டத்திலேயே முதல் முதலாக ஆதியில் தோன்றியதான் இந்த அருள்வாக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவருக்கு அருள்வாக்கு வந்து சொல்லி அந்த குடும்பத்தை காக்க செய்து அந்த குடும்பத்தில் முனிஷரின் குலதெய்வம் துணையாக இருந்து அந்த குடும்பத்தில் உள்ள சகல பிரச்சனைக்கும் தீர்வு கண்டு அருள்வாக்கு சொல்வார்கள். அப்படி என்னுடைய பரம்பரையிலும் முனிஷர் அருள்வாக்கு சொல்லிதான் நாங்கள் அனைவரையும் அதிர்ஷ்டமடை செய்து வருகிறோம். என்னுடைய பாட்டனார் திரு குழந்தையாக இருந்தபோது, அதாவது புரட்சியவாக்கும் வீராசாமி முதலியார் தெரிவிக்கும், எங்களுடைய பாட்டனார் வீராசாமி முதலியார் திரு குழந்தையாக இருந்தபோது அந்த குழந்தையை நாகப்பாம்பு சுற்றி கொண்டது, பெரிய படமெடுத்து ஆடியது. உடனே என்னுடைய உன்னோட பாட்டனார் மாணிக்க முதலியாருடைய மேல் அருள்வாக்கு வந்து, அருள்வாக்கு இந்த நாகத்தை அடிக்காதீர்கள், இது ராஜநாகம் என்று சொல்லி அந்த நாகம் மேல் உடம்பின் மேல் குழந்தையின் மேல் ஏறி இறங்கினாலே நீண்ட ஆயுள் ஏற்படும். எனவே அப்படிப்பட்ட சக்தி படைத்த இந்த நாகேந்திரனே உனக்கு இந்த குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உள்ளது. அந்த நாகேந்திரன் எப்படி உங்கள் இல்லத்தில் வந்து உங்களுக்கு அருள் பாலித்தானோ அன்று முதல் இன்று வரை உங்கள் வாழ்நாளில் நல்லப்பன் என்ற பெயரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அன்று முதல் இன்று வரை நல்லப்பன் நீலகண்ட சிவா, நல்லப்பன் பாலு முதலியார், நல்லப்பன் மாணிக்க முதலியார், நல்லப்பன் வீராசம் முதலியார் என்று பரம்பரை பரம்பரையாக அந்த நல்லப்பன் என்ற பெயரை வைத்துள்ளோம். அந்த அருள்வாக்கும் முனிஷர் அருள்வாக்கும் எங்கள் நாவில் குடியிருந்து அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு கண்டு அனைவரையும் அதிர்ஷ்டக்கூடிய பாக்கியத்தை உருவாக்கி தருவதால், முனிஷர் அழ்வாக்கின் மூலமாக சகல பிரச்சனைக்கு தீர்வு கண்டு அனைவரையும் அதிர்ஷ்டமடை செய்தால் அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர்.